ஹலோ எவ்ரிவன், நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். எந்த படம் வந்து டாப்பில் இருக்குது, எந்த படம் கீழே இருக்குது, விஜய் எத்தனை இடத்துல இருக்காங்க, ரஜினி எத்தனை இடத்துல இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அஜித் எத்தனை இடத்துல இருக்காங்க, எந்த படம் எவ்வளோ கோடி வசூல் செஞ்சுருக்கு, அதை பற்றி தான் ஃபுல்லாக அந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேட்ட படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பேட்ட படங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலாக வந்து பேட்ட படம் வந்து வசூல் சாதனையாக வந்து 160 கோடியிலேருந்து 170 கோடி வரையும் வந்து வசூலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வம் அப்படின்னு வந்து விசுவாசப்படத்தை சொல்ல முடியல. ஏன்னா வந்து விசுவாச படம் வந்து பார்த்தீங்கன்னா 120 கோடி டு 135 கோடி வரையும் வந்து வசூலாக இருக்குது மொத்தமாக அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் சில விநியோகர் வந்து விசுவாச படங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வசூல் ரீதியாக வந்து சில தொய்வுகளை ஏற்படுத்தியிருக்கு, 60% கிட்ட வந்து நட்டமாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னனால ஓரளவாக வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சு சொல்ல முடியல. ஓவரளவாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து விசுவாச படம் 140 கோடி அப்படிங்கிற மாதிரி வந்து மொத்தமாக சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி அப்படி இல்லைனா 110 கோடி வரையும் வசூலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயின் பிகில் படம் வந்து தற்போது வரையும் ஓடிக்கிட்டுருக்கு. தற்போது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடியை வந்து இந்த படம் வந்து கிராஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓவராலாக 300 கோடி தான் வந்து இந்த படத்தோட டார்கெட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இன்னும் 2 வாரம் வந்து இருக்குது. 2 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பராக போயிட்டு இருக்கனால வந்து 300 கோடியே வந்து கிராஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் வந்து பிகில் படம் தான் வந்து டாப்பில் இருக்குது தற்போது அப்படின்னு சொல்லும். இதற்கு முன்னாடி ரிலீஸ் ஆன விஜயின் மெர்சல் படம் வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடி நம்ம அனைவருக்குமே தெரியும். அதே போல் சர்க்கார் வந்து பார்த்தீங்கன்னா 160 கோடியிலிருந்து 270 கோடி வரையும் வந்து வசூலாக இருந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். தற்போது வந்து பார்த்தீங்கன்னா பிகில் படம் தான் வந்து டாப் ஒன்றில் நம்பர் ஒன்றில் வந்து வசூல் அதிக சாதனையை படித்து இருக்குது அப்படின்னு சொல்லும். ஒரு தமிழ் படமாக வந்து பிகில் படம் வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடி வரையும் வந்து தற்போது வரையும் வசூலாகிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் வந்து 135 கோடி வரையும் வசூலாகிருக்கு அப்படின்னே சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம தளபதியின் வளர்ச்சியாக இருக்குது. அடுத்த படமாக வந்து பார்த்தீங்கன்னா மெர்சல் சர்க்கார் தான் இருக்குது. ஏன்னா மெர்சல் சர்க்காரும் வந்து பார்த்தீங்கன்னா 250 கிளப்பில் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்க தான் இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பேட்ட படம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். பேட்ட படம் வந்து பார்த்தீங்கன்னா 160 கோடின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து அது அடுத்த இடத்துல இருக்குது. அதுக்கு அடுத்த இடம் தான் வந்து அஜித் நடிப்பில் விஸ்வாசம் படம் இருக்குது. விஸ்வாச படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு 140 கோடி கிட்டே வந்து வசூலாக இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் வந்து 120 கோடியிலேருந்து 110 கோடி கிட்டே வந்து வசூலாக இருக்கனால வந்து விஸ்வாச படம் வந்து இறுதியில் பிடிச்சிருக்கு. சிறிய தளபதி இருக்காரு. நம்பர் ஒன்னில் வந்து பிகில் இருக்குது. நம்பர் டூவில் வந்து சர்க்காருக்கு. நம்பர் த்ரீயில் வந்து மெர்சல் இருக்குது. நம்பர் ஃபோரில் வந்து பேட்டர் இருக்குது. நம்பர் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா தலையின் விசுவாசம் இருக்குது. ஸோ முதல் 3 இடங்கள் வந்து தளபதி பிடிச்சிருக்கிறது உங்கள் பாரா. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 5 படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குன்னு சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.